வணக்கம், இது அரசியல் பேட்டை 2.0. அரசியல் பேட்டை 2.0 சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய கருத்துக்களை பற்றியான விமர்சனங்களை பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஒரு செய்திக்கு போயிட்டு போகலாம். அதாவது, தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வந்து நேற்றுக்கு வந்து சொல்லியிருந்தார். அது வந்து இன்றைக்கி செய்தி பத்திரிகைகள் செய்திகளாக வந்திருக்குது. என்னென்னு செய்தினா, தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக ஒரு இடத்துல வந்து, அதாவது நம்ம ஆவடி பகுதியில் ஒரு பசு மடம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 ஏக்கரில் அது வந்து பசு மடம் அமைக்கப்படுகிறது. அதில் வந்து பசு மாடுகளை, அதாவது கோயில்களுக்கு தானமாக வழங்கக்கூடிய பசு மாடுகளை வைத்து பராமரிக்கப்படும் அப்படிங்கிற செய்தி. பொதுவாக வந்து இப்போ வந்து இந்த 2000களுக்கு பிறகு, என்ன 2010களுக்கு பிறகு வந்து ஒரு ஓக் மென்டாலிட்டி நம்ம நாட்டு இளைஞர்கள் மத்தியில் இருக்கும். எதை கண்டாலும் ஒரு புரட்சிகரமாக பேசுகிறது. ரே, என்னடா இப்படி இருக்க, ரே என்னடா இப்படி பண்ணுற, என்னடா இந்த கலரில் பேண்ட்டு போட்டிருக்க, நாட்டில் என்ன நீங்கள் சிவப்பு கலரில் பேண்ட்டு போடலாமா, இல்லை பச்சை கலரில் சட்டை போடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எல்லாவற்றுக்கும் பொங்கக்கூடிய ஒரு கோக் பொங்குற மாதிரியான ஓக் மென்டாலிட்டி இருக்குது. இந்த செய்தியை பார்த்த உடனே எப்படி திமுக வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு பசுமடம் கட்டுறதா, கோசாலை கட்டுவதெல்லாம் வந்து ஆரிய மாடல் அல்லவா, திராவிட மாடலில் இப்படிலாம் பண்ணலாமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் இப்படியா, ஏனிமிக கரைங்க தான் இப்படினா, நீங்களும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இந்த பேப்பர் வந்ததுலேருந்து இந்த ஓ கும்பலுடைய பொங்கல் தாங்க முடியல. நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, இது வந்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கை நிதிநிலை அறிக்கையில் வருது. அதன் போது அறிவிப்புகளை வெளியிடுறார் அமைச்சர். அப்போ சொல்லப்பட்ட செய்தி தான் இது. அப்போல்லாம் பொங்காமல் இன்றைக்கால பேப்பரை பார்த்துட்டு பொங்குறாங்க. ஓகே, இதில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா. பொதுவாக பெருமாள் கோயில்களுக்கு, அதாவது வைணவ கோயில்களுக்கு மாடுகளை கன்றுகளை தானமாக வழங்கக்கூடிய வழக்கம் பல 100 ஆண்டுகளாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஸோ கோயிலுக்கு சொத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க, அது ஒரு பக்கம். பிள்ளை இல்லாதவங்க சொத்தை எழுதி வைப்பாங்க, அது ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி, அதாவது வேண்டுதலின் காரணமாக ஒரு மாடும் வந்து கன்றுமாக கொடுப்பது, அல்லது கன்று குட்டிகளை வாங்கி கொடுப்பது, இது மாதிரியான விஷயங்களை வந்து கோயில்களுக்கு செய்யக்கூடிய நபர்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்குது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய மாடுகளை, பசுக்களை வந்து தெருவில் தெரியும். நீங்கள் ட்ரிபிள்கேணி சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணி பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி பெருமாள் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதியில் வந்து நிறைய மாடுகள் சுற்றிட்டு இருக்கோம். சாயந்தரம் வந்து அங்கே அடைஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இதனால் வந்து டிராஃபிக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பல சிக்கல்லாம் உருவாகும். இதுக்கு இடையில் கோயிலுக்கு வழங்கக்கூடிய பசுக்களை சரியான ஒரு இடத்துல வச்சு பராமரிப்பு பணியை மேற்கொண்டால், அதன் மூலம் வரக்கூடிய பால் போன்ற பொருட்களை கோயிலுக்கே பயன்படுத்திக்கலாம். கோயிலுக்கு தேவையான பால், நெய், இதெல்லாம் வந்து வெளியில் வாங்குறாங்க இல்லையா, வெண்ணெய் இதெல்லாம் வெளியில் வாங்குறாங்க. அதை வந்து இங்கே மாதிரி ஒரு பசு மடமாக வைத்து, அது கோயிலுக்கு தானமாக வரக்கூடிய மாடுகளை அங்கே வைத்து பராமரித்தால், அதன் மூலமாக வந்து கோயிலுக்கு ஒரு வரக்கூடிய வாங்கக்கூடிய செலவினங்கள்லாம் குறையும். இதை கருத்தில் கொண்டு தான் வந்து ஒரு 25 ஏக்கரில் இந்த ஒரு பசு மடம் அமைக்கிறாங்க. சென்னையில் வந்து மாடு நடு ரோட்டில் அலையுது, அதுக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் அது ஒரு வேலையாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பிரச்சனைலாம் முடியணும் அப்படின்னா, இது போன்ற பசு மடங்களை அங்கங்கே அமைத்தால் தான் இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட மாடு அப்படிங்கிற ஒரு டோக்கனை போட்டு அந்த பசு மடத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பசு மடத்தில் வைத்து பராமரித்து உணவுலாம் போடும் பொழுது அதுக்கு வந்து அதன் மூலமாக ஒரு பால் பொருட்களை பெறலாம், அது போன்ற விஷயங்கள் நடக்கும். இதுக்கு தான் அந்த அறிவிப்பு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து பசுக்களை கொல்லக்கூடாது அப்படின்னு அறிவிச்சாங்க. எல்லா வயல்வெளிகளிலும், அதாவது வந்து இப்போ உத்தரப்பிரதேசம் நம்ம தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வந்து மயில்களுடைய பிரச்சனை. மயில் இனப்பெருக்கம் மிக அதிகமாக ஆகி எல்லா விதமான தானிய கதிர்களையும் சாப்பிட துவங்கிடுச்சு. இந்த உணவு சங்கிலிங்கிறதே வந்து கட்டாகிறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதாவது வயலில் எலி இருக்கும், எலியை பிடிக்க பாம்பு வரும், பாம்பு பிடிக்க அடுத்த பறவைகள் வரும்னு சொல்லி ஒரு உணவு சங்கிலி இருந்தது இல்லையா, அந்த உணவு சங்கிலியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து மயில்களுடைய இனப்பெருக்கம் ஆகி தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. எப்படி வட மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து காட்டு பன்றிகளுடைய தொல்லை மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கோ, அது மாதிரி தென் மாவட்டங்களுடைய விவசாயிகளுக்கு வந்து மயில்களுடைய இனப்பெருக்கம் மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. இதே மாதிரி தான் என்ன ஆயிடுச்சுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மாடு வெட்ட, பசுமாடு வெட்ட தடை விதித்தார். விதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் ஃபோர்வேன்னு போட்டிருந்தால் ஒரே ஒரு ஃபோர்வே இருக்குன்னா, ஃபோர்வே முழுக்க மாடுகள், எங்கே பார்த்தாலும் மாடு செத்து கிடக்குது. பராமரிக்க அரசு பராமரிக்க முடியல. அரசினால் வந்து எவ்வளோ மாடுகளை வச்சு பராமரிக்கிறது, அரசு பராமரிக்காதனால வயல்வெளிகளில் மாடுகள் செத்து கிடக்குது.
இதுதான் வந்து இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசம் முழுக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைங்கிறனால தான் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பசு மடங்களை அமைத்து அதன் மூலம் வருவாய் ஈட்டக்கூடிய வேலையில் தான் ஈடுபட போகிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பொங்க வேணாம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு தகவலாக சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்குள்ளே போவோம். மானமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அதனால் வந்து சரி, சமூக வலைத்தளங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாவத்தை ஒருத்தர் வந்து மீன் போட்டிருக்காரு. அவர் வந்து சார் சார் அடிக்காதீங்க சார், இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி, அது யாருன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பெங்களூர் போலீஸ்காரன்ட்டு அடி வாங்குற ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள், அதனால் வந்து அன்பான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. குபீர்னு சிரிப்பை வரவழைச்சிருச்சு, இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம். இனிமேலாவது மானமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நிமிர்ந்து நடங்க அப்படிங்கிற வாழ்த்துக்களை வந்து சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை அவர்கிட்ட கடத்தி விட்டுருவோம். இந்தியாவினுடைய வெளிநாட்டு கடன் 2014 வரைக்கும் வந்து சுதந்திரம் அடைஞ்சு 65-66 அது வரைக்கும் இருந்த அரசுகளை வாங்கி வச்சுருந்த கடன் 55 லட்சம் கோடி. 2014 ஒருத்தர் வந்தார், வந்து உக்காந்தது வந்து அவர் வந்து பல வேலையில் பார்த்தாரு, பறந்துக்கிட்டே இருந்தார், பல ஊருக்கு பயணம் பண்ணார், எல்லாம் பண்ணார். கடைசியில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, இன்றைக்கி அந்த வந்துருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லுதுன்னா, 155 லட்சம் கோடியாக இந்தியாவினுடைய கடன், வெளிநாட்டு கடன் உயர்ந்துள்ளது. 55 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவினுடைய வெளிநாட்டு கடன் 155 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 2014 இப்போ வரைக்கும் எவ்வளோ 8 வருஷம் ஆக போகுது, 8 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி ரூபாயை வந்து கடனாக வாங்கியிருக்கார் மோடி. இதுக்கு சங்கிகள் வந்து முட்டு கொடுப்பாங்க, அவங்க கவலையே பட மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து பெட்ரோல் வந்து விலை ஓடுதுன்னு வச்சுங்களேன், நம்மளாம் வந்து மனசு விட்டு வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் திட்டு திட்டிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு போடியா, வழக்கமாக வந்து 100 ரூபாய்க்கு 1 லிட்டருக்கு 1 லிட்ரு கூடுதலாக ஒரு 100 மில்லி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா 900 மில்லிக்கு வந்துருச்சு, 850 மில்லிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே நான் 100 ரூபாய்க்கு போட்டு போயிடுவோம், மனசு ஆறி போகும். இந்த சங்கிகள் எப்படின்னா, அவங்களால் திட்டவும் முடியாது. நம்ம ஜி ஆட்சியில் எப்படி ஜியை திட்டுறது, இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க, நான் பாதி வழியில் நின்னாலும் பரவாயில்ல, நீ போடு 100 ரூபாய்க்கு போடுன்னு சொல்லி போட்டு போவாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் அவங்களுடைய நிலைமை. அந்த மாதிரி என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ வந்து அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. சங்கிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தி வந்துருக்குது, கீழே வந்து ஒரு சங்கி போடுறார், ஏங்க இந்தியா வந்து பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே போகுதுங்க, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்துகிட்டே போகுதுன்னா கடன் உயர்ந்துட்டு தான் போகும். அப்படி தான் அமெரிக்காவினுடைய கடன் எவ்வளோன்னு தெரியுமா அப்படிலாம் பேசுகிறாங்க. அமெரிக்காவினுடைய சொந்த உள்நாட்டு இருப்பு எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். உலகம் முழுக்க வர்த்தகம் எந்த ரூபாயில் நடக்குது தெரியுமா? ஆனால் வந்து இந்தியாவினுடைய கடன் குறுகிட்டே போகுதுன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளருதுன்னு அர்த்தமே கிடையாது. இந்தியாவினுடைய நிலக்கரி நிதியுறுவன அந்த இருப்பு பங்குகளை விற்றாச்சு, இந்தியாவினுடைய எல்ஐசியை விற்றாச்சு, இந்தியாவுடைய விமான நிறுவனங்களை விற்றாச்சு, பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கியாச்சு, இந்தியாவுடைய கையிருப்பு பூராத்தையும் காலி பண்ணியாயிருச்சு. அடுத்து என்ன விற்கணும்னா, இந்திய மக்களுடைய கிட்னியை விற்கணும். இதுதான் இதுதான் நிலைமை. அந்த லெவலுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஆக்சிலேட்டரில் ஏறி பின்னாடி ரிவர்ஸ் கீரை போட்டு போயிட்டுருக்காங்க, நாட்டை வந்து பின்னாடி இழுத்து போயிட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து முட்டு கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய பொருளாதாரமும் கூடுது, அதனால் கடனும் கூட தான் செய்யும் அப்படிங்கிற போது ஊசி போட்டால் வலிக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஊசி போடுறாங்க. ஆனால் ஊசி போடுற ஊசி விஷ ஊசி, அதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ. ஏனென்றால் இலங்கையில் வந்து இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் பார்க்கும்பொழுது, இங்கே என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதோ இதெல்லாம் இலங்கையில் நடந்துருக்குது. இங்கே எப்படி புர்கா போட்டுட்டு வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாது இதெல்லாம் சொல்லி பிரச்சனையை பண்ணாங்க பார்த்தீங்களா, இது அங்கேயும் நடந்திருக்கு. சாப்பாட்டில் பிரச்சனையாக இது அங்கேயே நடந்திருக்குது. ஹலால் உணவுக்கு தடையாக இதுவும் அங்கே நடந்திருக்குது. எல்லாமே அங்கே நடந்திருக்குது. கடைசியாக இப்போ இலங்கையில் நடந்துகிட்ருக்கிறது இங்கே நடந்துடக்கூடாதே அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருக்குது. ஆனால் அதை நோக்கி தான் அவர்கள் போயிட்டுருக்காங்கிறது தான் உண்மை. இந்தியாவினுடைய இன்றைய கடன் 155 லட்சம் கோடி. இதில் மோடி வாங்கின கடன் மட்டும் 100 லட்சம் கோடி. சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இருந்த பல்வேறு அரசுகள் இருந்தாங்க, நேரு இருந்தார், இந்திரா காந்தி இருந்தாங்க, வரிசையாக சரண் சிங் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து இந்திரா காந்தி வந்தாங்க, அப்புறம் ராஜீவ்காந்தி வந்தாங்க, விபி சிங் வந்தாங்க, அதுக்கு பிறகு வந்து திரும்ப வந்து நரசிம்மராவ் வந்தார், அதுக்கு பிறகு தேவகோடா வந்தார், ஐக்கிய குஜராத் வந்தார், இப்படி வரிசையாக பிரதமர்களாக வந்தாங்க, வாஜ்பாய் வந்தாங்க, இப்படி எல்லா பிரதமரும் மன்மோகன் சிங் வந்தார், எல்லா பிரதமரும் வந்து சேர்ந்து வாங்கின கடன் 55 லட்சம் கோடி. ஒன்லி ஒன் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி மோடி மட்டும் வாங்கின கடன் 100 லட்சம் கோடி. இன்னும் 2 வருஷம் இருக்குது, பல்ல கடைசியில் பொறுத்துக்குவோம்.
ஓகே, அந்த கருத்துக்கு வந்து ஒருத்தர் முட்டு கொடுத்தார் இல்லையா, இந்தியா பொருளாதாரம் வளர்ந்து வருகிற நிலையில் 150 லட்சம் கோடி எல்லாம் பெரிய கடனே இல்லை, மத்திய அரசு திறமையாக பொருளாதாரத்தை சீரான பாதையில் வைத்துள்ளது அப்படின்னு ஒருத்தர் வந்து இடையில வந்து சொல்ல, என்ன ஒன்னைத்தாம்மா தேடிட்டு இருக்கீங்க வா அப்படின்னு உட்கார குனியை வச்சு குப்மாங்குத்து குத்திருக்காங்க. முதல் கமெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 150 லட்சம் கோடி எல்லாம் ஒரு கடனே இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சியில் வாங்கிய ஆயுள் பாண்டு 1.5 லட்சம் கோடி கடனை இன்னைக்கு வரைக்கும் அடைக்காமல் அதன் பெயரை சொல்லி பெட்ரோல் விலையை ஏற்றி மக்களை சுரண்டி தின்னும் கட்சி சொல்லுது இதெல்லாம் பெரிய கடனே இல்லைன்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆயுள் பாண்டுகள் விற்பனைங்கிற பேரில் வந்து நிதி திரட்டினாங்க, அதன் மூலமாக எண்ணெய் நிறுவனங்களுடைய அந்த பாண்டுகளை விற்று கடன் பத்திரங்களாக விற்று அதன் மூலமாக நாட்டுக்கு ஒரு கையிருப்புக்காக பணத்தை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நடந்தது. அது 1.5 லட்சம் கோடி ரூபா, அது வந்து எப்பயோ அடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் அடைக்கலைங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் விலையை வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க. 230 மடங்கு இந்தியாவில் கூட்டியிருக்கு, மற்ற நாடுகளை காட்டிலும் 230 மடங்கு மிக அதிகமான எண்ணெய் விலையை வந்து பெட்ரோல் விலையை கூட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது, அதான் சொல்கிறாரு. அடுத்து ஒருத்தர் வந்து 150 லாக்ஸ் க்ரோர்ஸ்லாம் ஒரு கடனா, ஏ மணி கம்ஸ் டுடே கோஸ் டுமாரோ யா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு, என்ன மாம்ஸ் கருப்பு பணத்தை மீட்போம் கடனை எல்லாம் அடைப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ கடன் வாங்கினா தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, 150 லட்சம் கோடி எல்லாம் கடனே இல்லைன்னா எவ்வளவு வாங்குறது முடிவில் இருக்கீங்க, இலங்கை மாதிரி இங்கேயும் ரோட்டில் பால் சோறு சமைக்கணும் போல. ஏன்னா கிரிபத்து வந்து பால் சோறுனா கிரிபத்து இலங்கையில் வந்து ஒரு உணவு, அந்த உணவை வந்து மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கவும் தெருவூராக வந்து மக்கள் வந்து கிரிபத்தை கிண்டி எல்லாருக்கும் வழங்கி வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி இங்கே வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது தெரியுது. மாமா அவர்களே, பொருளாதாரம் வளர்ந்தால் விலைவாசி தாறுமாறாக ஏறக்கூடாது, இங்கே எல்லாம் விலைவாசி விண்ணை முட்டுகிறது அளவுக்கு உயர்த்தி வச்சுட்டு இன்னும் இந்த மதவெறி பிடித்த பாசிச அரசுக்கு எப்படி முட்டு கொடுக்குறீங்க, எலைட் சமூகம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது சாமானிய மக்களின் கஷ்டம்னு சொல்லிட்டு கீழே ஒரு டேட்டா போட்டிருக்காரு. விலை அன்றும் இன்றும் 2019 வணிக கேஸினுடைய விலை 1000 ரூபாய், 2019 மார்ச் ஆகஸ்ட் மாதம், இன்றைக்கி வந்து எவ்வளோ 2022 ஏப்ரல் மாதம் வணிக கேஸினுடைய விலை வந்து 2410 ரூபா, 1400 ரூபா கூட்டியிருக்காங்க. எண்ணெய் டின்னு 950 ரூபா 2019, இன்றைக்கி வந்து 2500 ரூபா, அதாவது 3 வருஷத்தில் 3 மடங்கு கூடியிருக்குது. பால் லிட்டர் 46 ரூபா, இன்றைக்கி வந்து 58 ரூபா. டீத்தூள் 420 ரூபா கிலோ, இன்றைக்கி 520 ரூபா. பெட்ரோல் லிட்டர் 75 ரூபா, 2019 இன்றைக்கி 111 ரூபா. டீசல் லிட்டர் 69 ரூபா, இன்றைக்கி 102 ரூபா அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட்டை ஒருத்தர் போட்டிருக்காரு. இந்த லிஸ்ட்டை வந்து எல்லோரும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அடுத்த என்ன ஒவ்வொரு வருஷமும் மோடியினுடைய ஆட்சி முடியறதுக்குள்ளேயும் எந்த நிலைமைக்கு போகிறான்னு தெரியல, அல்லது ஆட்சி போய் முடியுதா இல்லை மைந்தா மாதிரி முடிய போதான்னு தெரியல, பார்ப்போம் அதையும். அடுத்த கமெண்ட் என்னென்னா, மனசாட்சி இருக்க யாரும் பிஜேபியில் இருப்பாங்களா பிரதர், இந்தியா வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரியாது, அன்னைக்கு வரும் பசியில் மனசாட்சி எட்டி பார்க்கும், செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடி அலையும் அப்படின்னு ஒரு நாகரீகமாக ஒருத்தர் போட்டிருக்கார். அதாவது 2 IPS அதிகாரிகளுடைய அறிவு IQ லெவலை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இந்த IPS பரீட்சையில் என்ன தான் கேட்பாங்க, எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற இந்த IPS அதிகாரிகள் இந்த இருக்காங்க இல்லையா, அது பழந்த அது அந்த தேர்வு முறை மீதே நமக்கு பெரிய ஒரு அச்சம் வந்துருச்சு. ஏன்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், படித்தா வந்து நல்ல மார்க் வாங்கிட்டு ஒரு ஸ்டேட்டில் போய் உட்காந்து ஒரு காவல் ஒரு மாவட்டத்தினுடைய காவல் அதிகாரியாக வேலை செய்வாங்க, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது மாநிலத்தினுடைய காவல் அதிகாரியாக உயர்வு பெற்று காவல்துறை தலைவராக வேலை செய்து ஓய்வு பெறுவாங்க, அப்படி ஒரு படிப்பு அது. ஆனால் அண்ணாமலை கிரண்பேடி ரெண்டே பேர் இவங்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த IPSங்கிற பேருக்கான மதிப்பே போச்சுங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு, சிலோனில் போய் யாழ்ப்பாண சிறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மீனவர்கள் 12 பேர் இருந்தாங்க, உள்ளே போய் பார்த்துட்டு வந்து இன்றைக்கி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. எப்படி தம்பி நான் சொன்ன மாதிரி அனுப்பிட்டாங்களா, அண்ணன் அவ்வளோ பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன நான் சொன்ன இவர் போய் அங்கே போய் பெயிலும் போடலை, ஏதோ வக்கீல வச்சு வாதாரமும் கிடையாது, ஒன்றும் செய்யலை, உள்ளே போய் ஆளுக்கு 12 பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ அவங்க வந்தோடனே சொல்கிறார், எப்படி நான் சொன்ன மாதிரி வெளில விட்டாங்களா, அதான் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா இவங்க போன போட்டை பிடிங்கி வச்சுருக்காங்க, இவர் நல்லவர் பெரிய பெரிய வல்லவர் சூராதி சூரராக இருந்தால் அந்த பிடுங்கி வச்சுருந்த போட்டை வாங்கி கொடுத்துருக்கணும். இன்றைக்கி இளைஞருக்க கண்டிஷனில் வந்து அமைச்சு வச்சுருக்க போட்டே விற்கிற கண்டிஷனில் இருக்காங்க.
இந்த தமிழ்நாடு மீனவர்கள் போன படகை வந்து அந்த இலங்கை அரசு பிடுங்கி வச்சுருக்குது. அந்த படகை இவர் வாங்கி கொடுத்துருந்தார்னா இவர் பெரியார். இவர் போய் அந்த ஜெயில் வாசல் நின்று ஒரு போட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு சொன்ன மாதிரியே விட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னு சீனை போடுறாரு. சரி போய் இது கிறக்கட்டும் கிரமத்தை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா கிரண் பேடி, இந்த அம்மா இந்தியாவினுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. கிரண் பேடி மாதிரி, கிரண் பேடி எப்படி தெரியுமா அப்படின்னா தெலுங்கு சினிமாவாக வந்துச்சு அவ்வளோ படம். அப்படி வந்து கிரண்பேடியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருந்தா கிரண்பேடி அரசியலுன்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பட்ட ஆபாயில். நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதாவது ஒரு விளம்பர படத்துக்காக எழுத்தக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து $1 crore கொடுத்து $1 crore கொடுத்து வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. கீழே வந்து போட்டுட்டு என்ன விளம்பரம்னா ஒரு ஹெலிகாப்டர் வருது, ஒரு சுறாமீன் போய் அந்த ஹெலிகாப்டர் கவி தண்ணிக்குள் இழுத்துருது. எப்படி ஹெலிகாப்டரை சுறாமீன் தவி இழுத்துருது? உலகத்திலே மிகப்பெரிய சுறாமீன் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க, புல் சார்க்கும்பாங்க, அதான் பெருசு, அதனால் கூட இழுக்க முடியாது. உலகத்திலே பெரிய மீன் அப்படின்னா ப்ளூ வேல், 30 யானைகளுக்கு சமம்பாங்க, அதனால் கூட தவி ஒரு ஹெலிகாப்டர்லாம் உள்ளே இழுக்க முடியாது. ஆனால் இவங்க வந்து ஒரு விளம்பர படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு காட்சியை எடுத்து போட்டு இந்த படத்துக்காக வந்து $1 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க இந்த இதை வெளிப்படுத்துறதுக்காக. இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி கிரண்பேடி போட்டிருக்கு. கீழே வந்து கிரண்பேடி சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா பிஜேபி காரங்க, அவங்க எப்படி அக்கா 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 ப்ளீஸ்க்கா டெலிட் பண்ணுக்கா, வேணாக்கா வேணாக்கா, மானம் போதுக்கா மானம் போதுக்கா, ஒன்னால் எங்கே மானம் போதுக்கா, ஒன்னால் எங்கே மானம் போதுக்கா அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கக்கூடிய சுமந்த் ராமன்லாம் இருப்பார் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு வரல விமர்சனம் பண்ணி அவரு கூட இது செக் பண்ணியாச்சு, ஃபேக்ட் செக் பண்ணியாச்சு, அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு போலியான வீடியோ, ப்ளீஸ் டெலிட் இட் அப்படின்னு நான் கூட ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருந்தார். அதை பார்த்தாலே தெரியாது விளம்பரத்துக்கு எடுத்ததுன்னு. இதுக்கு ஃபேக்ட் செக் வேறு உட்காந்து ஒருத்தன் பண்ணியிருக்காங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய இதாக இருக்கணும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ரெண்டு அதிகாரியை பார்த்ததுக்கப்புறம் உண்மையாலுமே சொல்கிறேன், தயவுசெய்து ஐபிஎஸ் அதிகாரிகளே நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து பட்டம் போட்டுக்கானு சொல்லுங்கள். முன்னாள் ஐபிஎஸ் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு அவர்களுக்கு ஒரு தீர்ப்பாயம் கொடுங்க. கிரண்பேடியை வந்து காப்பாற்றுறதுக்காக உள்ளே போன சுமந்தராமன் என்ன ஆனார் அப்படிங்கிறத வந்து அவருக்கு வந்து கமெண்ட்டுகளை பார்ப்போம். ஏன்னா இதை டெலிட் பண்ணுங்கள், இது வந்து ஃபேக் வீடியோ, நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இதை பார்த்தாலே வந்து ரெண்டு வயசு குழந்தை கூட சொல்லும் இது ஃபேக் வீடியோன்னு. இருந்தாலும் வந்து உட்காந்து வேலை மலங்கிட்டு ஒருத்தர் செக் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, சீஸ் ஃப்ரம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, வாட் எல்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த அம்மா வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர்கள், அவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து நார்த்து ஈஸ்டர்ன் கேடர், வடகிழக்கு மாநிலங்களுடைய கேடரில் உள்ளே வந்தவங்க. அன்றைக்கி வந்து இவர் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கான ஒரு இதெல்லாம் ஒரு ஒதுக்கீடு இருக்குது. இவர்கள் டெல்லியில் இருந்தாலும் இவங்க அந்த அம்மா போய் அங்கே போய் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதில் வந்தாங்க. அதே மாதிரி தான் தன்னுடைய மகளையும் இன்றைக்கி வந்து அந்த துறைகளை உள்ளே நுழைச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த கிரண்பேடியை தான் வந்து சிங்கம் என்று வர்ணித்தார்கள். இவர்கள் சிங்கம், இந்த சிங்க ஆட்சி பண்ணியிருக்கும் போது எந்த லட்சணத்தில் இருந்திருக்கும் அந்த ஆட்சி, அந்த பதவியினுடைய இதை வந்து எப்படி வச்சு நடத்திருப்பாங்க அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கமெண்ட் என்னென்னா, என்னதான் ஐபிஎஸ்களாக இருந்திருந்தாலும் இப்போது இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுமா இல்லையா, இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்க்குறாரு. ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது அறிவு இருந்துச்சு, பாஜக இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அறிவு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒருத்தர் சொல்கிறார். அடுத்ததர் கேட்குறாரு, அதுக்கு ஏன் நீ பதற அப்படின்னு சொல்லி சுமந்தராமனை பார்த்து கேட்குறாரு. ஏன்னா இவர் பதட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது. வழக்கமாக மற்றவர்கள் தவறு செய்தால் அமைதியாக போகும் சுமந்தராமன், தங்கள் தரப்பு பாஜக தரப்பு ஆட்கள் சங்கி தரப்பு ஆட்கள் தவறு செய்தால் மட்டும் இந்த மாதிரி உடனே போய் சொல்லுவார், இதெல்லாம் தேவையா டெல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா ஐபிஎஸ் படித்ததும் இவர் டாக்டர் படித்ததும் நம்ப முடியவில்லை, பின்ன இதுக்கு போய் எவனாவது ஃபேக்ட் செக் பண்ணுவானா, ஐயோ ஐயோ, சங்கி மூளை சாணி மூளைங்கிறது சரியாக தான் இருக்கு, நம்மள மாதிரி வந்து கேட்டிருக்கான். ஏன் மைண்ட் வைஸாக அவன் கேஷ் பண்ணியிருக்காரு அவர். ஓகே, வினாடி வினா நிகழ்ச்சியில் சிங்கம் மாதிரி பார்த்த மனுஷனை இப்போ சந்தில் கோமாளியாக பார்க்குறப்ப இருக்கிறத நினச்சா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையில ஒரு சிங்கமாக இருந்திருக்கார் அந்த பையனுக்கு, பாவம். இதையே ஒரு திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் போட்டியிருந்தால் போட மாட்டாங்க என்பது வேறு விஷயம், அது பிராக்கெட்டுக்குள்ள. இதுதான் திராவிடம் கற்றுத்தந்த அறிவு என்று பேசியிருக்க மாட்டீங்களா மிஸ்டர் சுமந்த் ராமன் அவர்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. சுமந்த், நீங்கள் எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணியிருந்தீங்க, பட் அந்த அம்மையார் தலையில தான் குதிப்பேன்னு சொல்கிறாங்க. உங்கள் பஸ்ஸில் சொல்லணும்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் இஸ் டெட். ஏன்னா இப்போ வரைக்கும் டெலிட் பண்ணல கிரண்பேடி. எல்லா கூமுட்டை ஐபிஎஸும் பிஜேபியில் தான் சேருது, இதில் கூமுட்டை தான் குவாலிஃபிகேஷனா அப்படின்னு நம்ம கேட்ட கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்த்தாலே சாணின்னு தெரியும், ஆனால் அதை நக்கி பார்த்து வேறு வெரிஃபை பண்ணியிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஊற்றிருக்காங்க.
அடுத்து வந்து அடுத்த ரவுண்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகிடுச்சு. ஒரு வழியாக அயோத்தியில் ராமர் கோயிலில் முடிஞ்சு பாபர் மசூதி இடித்து அங்கே ராமர்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த டார்கெட் திவ்யா இல்லாட்டினா திரிசா அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்த டார்கெட் என்ன போயிட்டாங்கன்னா தாஜ்மஹால். பிஜேபியுடைய எம்பி திவ்யா குமாரி சொல்கிறாங்க, தியா குமாரியா அவங்க சொல்கிறாங்க, இந்த தாஜ்மஹால் வந்து எங்கள் பாட்டன் சொத்து, அது வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, என்கிட்ட இருக்குது, ஸோ நான் வந்து ஐ எம் ரெடி டு ப்ரூவ் இது எங்கள் பாட்டன் சொத்து, எது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி அடுத்தது ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அது ஒன்று தான் இருக்குது, அதையும் முடிச்சிருந்து நாட்டுக்கு பெருமை வெளிநாட்டுக்காரன் கேட்டால் உலகத்தில் ஏழு அதிசயங்கள், அதில் ஒன்று இந்தியா இருக்குது. ஓ, இந்தியான்னு ஒரு நாடு இருக்கா? ஆமாம், அந்த பாம்பாட்டியலின் தேசம் மையம். ஸோ அங்கே வந்து இங்கே தாஜ்மஹால் இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அடையாளம். அதையும் அழிச்சிட்டோம்னா அவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு முடிவு கண்டாங்க போல். இப்போ வந்து சொல்கிறேன், இந்த எம்பியை விட்டு சொல்ல விட்டுருக்காங்க, அந்த அம்மா சொல்லுது எங்கள் பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி. 1632 தாஜ்மஹால் கட்டப்பட்டது. அப்போவே உட்காந்து பேப்பரு, பிரிண்டிங்கு, பத்திரம் எல்லாமே இருந்திருக்குது. உட்காந்து ஒரு டைப்ரைட்டரில் பத்திரம் டைப் பண்ணி இவங்க பாட்டி சொத்து கொடுத்துருக்காங்க. அவன் பாட்டி எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல, இருந்தாலும் விசாரணையில் தெரிய வரும்னு வச்சுக்கங்களேன். இப்போ என்னன்னா, இந்த தாஜ்மஹாலை முடிச்சிட்டாங்க அவ்வளோதான். அடுத்து வந்து ஏற்கனவே நேற்று ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, உள்ள அகல்வா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து இந்த அம்மா வந்து என் சொத்துன்றிச்சு எல்லாம் ஒரு முடிவோடு தான் வராங்க. இப்படியாக நம்முடைய தமிழ் சமூக வலைதள உலகம் போய்கொண்டு இருக்கிறது. மீண்டும் நாளை 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.